ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்ன வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த விலாக் நேற்று தான் எடுத்திருந்தது. மார்னிங் சீக்கிரமே எழுந்துட்டேன். எழுந்துட்டு அழுக்கு துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு கூடவே நைட்டுக்கு தேவையான மாவையும் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். 1 வீக் மேலே ஆகிடுச்சு. நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சு, ஹஸ்பண்டுக்கும் போட்டு தரல. அவங்க நேற்றே சொல்லிட்டாங்க, இப்போ தான் உடம்பு க்யூர் ஆகிடுச்சுல, திரும்பியும் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்ட்டு. எனக்கு ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறேன். அதுக்கு வந்து 3 நெல்லிக்காய் எடுத்துட்டேன். சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுட்டு கூடவே வந்து 1.5 கிளாஸ் போல் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். டேஸ்ட்டுக்கு வந்து சுகர் உப்பு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அப்படியே அரைச்சி ஃபில்டர் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். இது உடம்பு நல்லாவே டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லை வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை, இந்த மாதிரி உடம்புல இருக்க பாதி பிரச்சனையை வந்துட்டு க்யூர் பண்ணிவிடும். கையோட மாரனுக்கு தேவையான பாலையும் அடுப்பில் காய வச்சுட்டேன். மாரன் எழுந்த உடனே பால் தான் கேட்பான். அந்த நேரத்தில் காய்ச்சிட்டு இருக்க முடியாது. முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டோன்னா அவன் கேட்கும் போது லைட்டாக சூடு மட்டும் பண்ணி கொடுத்துடுவேன். மணி பிளான்ட் அப்டேட் கேட்டிருந்தீங்க. மணி பிளான்ட் மெயின்டெனன்ஸ் எதுவும் பெருசாலாம் இல்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தண்ணி மட்டும் தெளிச்சு விடுவேன். பாட்டிலில் இருக்க மணி பிளான்ட்லாம் எடுத்துட்டு தண்ணி மட்டும் மாற்றி வச்சுடுவேன். இவ்வளோதான் பண்ணுறேன். நல்லாவே வளர்ந்து வருது. மணி பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தண்டு போல் பறிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா வேர் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மண்ணில் வைக்கணும்னா மண்ணில் வச்சுக்கலாம், இல்லை பாட்டிலில் கூட வச்சுக்கலாம். பாட்டிலில் வச்சால் கொடி போல் வர்றதுக்கு லேட் ஆகும். இதே மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா கொடி போல் எலும்பி வந்துடும். முந்தின நாள் நைட்டே கருப்பு சுண்டலும் பச்சைப்பட்டாணி ரெண்டுமே ஊற வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியப்பம் கடலைக்கறி, மதியம் வந்து வெஜ் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. கருப்பு சுண்டல் நல்லா ஊறி வந்துருச்சு. குக்கரில் வந்துட்டு அப்படியே ஊற வச்ச தண்ணியோடு கொட்டிட்டேன். அதிகமாக தண்ணி சேர்க்கல, தேவையான அளவு வந்து உப்பு மட்டும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 6 விசில் போல் வந்துட்டு வச்சு எடுத்தோன்னா நல்லா வந்து சுண்டல் வெந்து வந்துடும். இதான் ஃபஸ்ட் டைம் கடலைக்கறி செய்ய போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போகும்போது ஒரு நாள் வந்து கேரளா ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிருந்த மாறினேன். அப்போ வந்துட்டு ஆப்பமும் கடலைக்கறியும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அப்போலேருந்து வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு இடியாப்பம் பண்ணுறோம், கூட வந்து கடலைக்கறி செஞ்சு பார்க்கலாம், டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு செஞ்சுருந்தேன். இடியாப்பத்துக்கு வந்துட்டு நான் வீட்டில் வந்து அரிசி மாவு, அதாவது வீட்லேயே வந்து காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். அரிசி மாவு அதுதான் சேர்த்துருக்கேன். இடியாப்பம் மாவுன்னு எதுவும் தனியாக வாங்கலை. இடியப்போ நூல் நூலாக சாஃப்டாக வரணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு மாவு விரவி விடணும். சூடு பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு கொடுக்கணும். தண்ணி அதிகமாக போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே நல்லா பிடிச்சி வச்சுக்கும். நல்லா வெந்து வந்துடும் மாவு, நல்லா சாஃப்டாக ஆகிடும். தட்டில் இடியப்பம் புளியும் போதே தெரியும் நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோமா இல்லையான்னு. ஏன்னா சுத்தம் போது வந்துட்டு டைட்டாக இருந்துச்சுன்னா மாவு ஒழுங்கலைன்னு அர்த்தம். வேக வச்சாலுமே ரப்பர் மாதிரி தான் இருக்கும். நம்ம சுத்தம் போது வந்துட்டு லேஸாக வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு விழுணும் அச்சிலேருந்து. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து கடலைக்கறிக்கு தேவையான மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து 1/4 கிலோ போல் வந்து கருப்பு சுண்டல் அவிய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மொத்தமாகவே 1/2 முடி தேங்காய் தேவைப்படும். இப்போ 1/4 வாசி தேங்காய் வந்து துருவி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நல்லா கோல்டன் கலரில் வரணும், ரொம்ப கறிய விடக்கூடாது. ஓரளவு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தட்டில் கொட்டி அர வச்சுக்க வேண்டியதுதான். அதே பேனில் 5 கிராம்பு கூட வந்து 2 பட்டை ஜாதிபத்திரி இதையும் போட்டு 1 ஸ்பூன் போல் வந்து சோம்பு, 1/10 மிளகு இதெல்லாம் போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து நல்லா மணம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணும். இதையும் கருக விடக்கூடாது, கரைஞ்சிச்சின்னு அந்தளவு டேஸ்ட்டே மாறி போயிடும். அந்தளவுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் அப்படியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டே வந்து வறுத்து விடணும். அவ்வளோதான் கடலைக்கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டேன். இந்த மசாலா வச்சு தான் ஃபுல்லாகவே செய்ய போகிறேன். இதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்க்க போகிறது கிடையாது. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால தேங்காய் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சாப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட 1 துண்டு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றியிருக்கேன். தக்காளி வந்து சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்க்காட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு நான் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வேக வச்ச கருப்பு சுண்டலையும் போட்டு உடனே கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோன்னா உரில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் முடியல 1/4 வாசி தேங்காய்ன்னு சொன்னால அந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பராக வந்து கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆப்பம், புட்டு, இடியாப்பம் இதெல்லாம் வந்து நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்.
நான் செஞ்சு முடிக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நூடுல்ஸ் பாக்கெட் பார்த்து உடனே வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு இடியப்பம் சாப்பிடவே தோணலை, எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரி எப்படி இருந்தாலும் நைட் டின்னருக்கு இதே தான் வச்சு கொடுப்பேன் பரவாயில்லையே அப்படிங்க ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன், வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டு செய்ய போகிறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துட்டேன். கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் பச்சைப்பட்டாணி அதிகமாக இருந்துச்சு, அதனால் ரெண்டு கைப்பிடி போல வந்து பச்சைப்பட்டாணி போட்டேன். பச்சைப்பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வேக வச்சு நூடுல்ஸையும் போட்டேன். நூடுல்ஸ் பாக்கெட்டுக்குள்ளேயே மசாலா ஒன்று கொடுப்பாங்க அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதில் அஜினமோட்டோலாம் போட்டிருப்பாங்க அதனால் மார்னுக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்குள்ளே இருக்க நூடுல்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். தேவையான எங்களுக்கு வந்துட்டு அந்த பவுடர் போட்டு ஒரு கிளறி கிளறி சாப்பிட வேண்டியதுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஹெல்ப்க்கு வந்து என் பையனை வச்சுக்கிட்டேன், அவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா அமைதியே செஞ்சிட்ருப்பான், இல்லைன்னா நம்மளுக்கு வேலை வச்சுருவான் அந்தளவுக்கு சேட்டை பண்ணுவான். நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் மளிகை ஜாமான் வாங்குவேன், அதில் மெயினாக வந்துட்டு மந்த்லி மந்த்லி வாங்குறது வந்து இந்த ஆயிலும் கூடவே வந்து வாஷிங் மிஷின் லிக்விட் மட்டும்தான், இதுதான் அடிக்கடி தீந்து போயிடும், அதை மட்டும் மாதம் மாதம் வாங்கிக்கிறது. மீதமுள்ள பொருள்லாம் கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி தான் வரும். ஒரு மாதம் வந்துட்டு கம்மியாக இருக்கும் பட்ஜெட், ஒரு மாதம் வந்துட்டு கூட போகும், இவ்வளோ தான் பட்ஜெட்டு அப்படின்லாம் கிடையாது. ஹஸ்பண்ட் மளிகை ஜாமான் வாங்க போனாங்கன்னா முன்னாடியே பேப்பரில் இல்லாத பொருள்லாம் நோட் பண்ணி கொடுத்துறது, என்ன தான் நோட் பண்ணி கொடுத்தாலும் அங்கே போயிட்டு 10 தடவை ஃபோன் பண்ணுவாங்க இது வாங்கணுமா அது வாங்கணுமான்னு, எப்படியும் வந்துட்டு கரெக்டாக எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ மெயினாக வந்து கோதுமை பாக்கெட் கூடவே புளி வரமிளகா மசால் பொடி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கோதுமை மாவு சுத்தமாக தீந்து போயிடுச்சு, மாவரிக்கு கொஞ்சம் சோமேறியாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசனையாகவே இருக்கும். இதே கோதுமை வீட்டில் இருந்துச்சுன்னா சப்பாத்தி இல்லை தோசை ஏதாவது ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மளிகை ஜாமான்லாம் பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். பாத்ரூம் லிக்விட் வாஷிங் மிஷின் லிக்விட்லாம் ஒரு வேஸ்ட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கும் மார்னுக்கும் ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். 1 வீக்காகவே ரெண்டு பேத்துக்கும் உடம்பு சரியில்லை, இப்போ ரொம்பவே உடம்பு வீக்காக இருந்துச்சு, அதெல்லாம் பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டி 11 o'clock ஆனாவே போதும் ஏதாவது ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துறது. இன்றைக்கி வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் போட போகிறேன், பயங்கர புளிப்பு, ஒரு 4 சாத்துக்குடி வந்து எடுத்திருக்கேன், இந்த மாதிரி 2 வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற மிக்ஸி வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கில் தான், இல்லை ஜூஸ் புளியிறதுக்கு 2 type இருக்குது, ஒன்று சீடு உள்ளதெல்லாம் வந்துட்டு அரைச்சி கொடுக்கறதுக்கு அது ஒரு மிக்ஸி இருக்குது, இது வந்து ஜூஸ் புளியிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு மாவு பிசைகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டூல்ஸ் மட்டும் மாற்றுவோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லாவே பிழிஞ்சு கொடுத்துருவோம், மிக்ஸி சவுண்டு கேட்டு உடனே வந்துட்டு கொஞ்சம் பயமாயிட்டான், எடுப்பில் ஏறி உட்காந்துட்டான், சீடெலாம் ஃபுல்லாகவே மேலே வந்துடும், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கீழே ஜூஸாக கொடுத்துருவோம், தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை. ஜூஸ் வந்து பயங்கர புளிப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட சுகர் சேர்க்கல, அதோட டேஸ்ட் ஃபுல்லாகவே அவன் ஃபீல் பண்ணும் அப்படின்ட்டு அப்படியே கொடுத்துட்டேன். மதிய லஞ்ச் வந்து வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறேன், கட் பண்ண வேண்டிய பொருள்லாம் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரைஸ் வந்து இந்தியா கேட்டில் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அது ஒரு 2 glass போல் எடுத்திருக்கேன். பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். குக்கரில் வந்து 2 spoon ஆயில் விட்டுட்டு 2 spoon கீ விட்டுருக்கேன், கூட வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுங்கன்னா அவங்க பெருசு பெருசாக கட் பண்ணிட்டாங்க, அது வதங்குறதுக்கே ஓரளவு டைம் ஆகிடுச்சு. கூடவே வந்து ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்க வச்சணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன், காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் கூடவே வந்து பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து உப்பு போட்டு வதக்கி விட்டு வேண்டியதுதான். நான் எப்பொழுதும் பிரியாணி செய்யும் போது பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா பாக்கெட்டில் வாங்குற பிரியாணி மசாலா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதுக்காண்டி வந்து நான் மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இது ரெண்டும் தான் ஆட் பண்ணிப்பேன். 2 spoon போல் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே ஒரு கைப்பிடி வந்து புதினா போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 glass அரிசி செய்திருக்கனால 4.5 glass போல் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த அளவுக்கே போதும், அதிகமாக ஊற்றுற மொத்தமும் குழஞ்சி போயிடும். கூடவே வந்து ஊற வச்ச ரைஸையும் போட்டு ஒரு 3 whistle வர வரைக்கும் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். மாரண் எப்போ வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அப்போல வந்து காரம் உப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் போட வேண்டியதாக இருக்குது, அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்குமே பழகிருச்சு, அதனால் வந்து 3 பேருமே சாப்பிட்ற தகுந்தாப்புல தான் வந்துட்டு காரம் உப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். ஓரளவு வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு திரும்பி ஒரு கிளறி கிளறிட்டு தம் போட்டுற வேண்டியதான், அதுக்கப்புறம் உடச்சி விட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மதிய லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தையும் போட்டு எழுந்திரிச்சிட்டா மாரண். மாரனுக்கு வந்து குளியல் பொடி செய்கிறேன்னு சொல்லியிருந்தால இந்த மஞ்சள் தினமும் ஜூஸ் போடுற தோல் இதெல்லாம் வந்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது, மொத்தமாக நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு குளியல் பொடி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் மாரனுக்கு வந்து பால் தான் ஆற்றி கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸ் எதுவும் பெருசாக செய்யலை, ஏன்னா மதியம் சாப்பிட்றதே நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. மாரனுக்கு வந்து பால் மட்டும் ஆற்றி
மாற்றி கொடுத்துட்டு பார்க் கூட்டிகிட்டு போயிட்டேன். பார்க் போனோன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்ட அங்கேயே விளையாடுவான். நைட் டின்னர் வந்து சிம்பிளாக வந்து இட்லியும் கூட சட்னி தான் செய்யணும், அதனால் வந்துட்டு ரொம்ப நேரமே அங்கே விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். மார்னிங்கே கடலக்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு மட்டும் நிலக்கடல சட்னி தான் செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நிலக்கடல சட்னிக்கு நிலக்கடலையே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். தோல் போகிற அளவுக்கு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன். கூடவே வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 வெள்ளைப்பூண்டு, 1 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சிடணும். கூடவே 2 ஸ்பூன் போல் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி வச்ச வேண்டியதாக. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி போல் வந்து புதினா சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தோல் நீக்கின நிலக்கடலை கூடவே வந்து வதக்கி வச்ச வெங்காயம் வரமிளகாய் சேர்த்துக்க வேண்டியதான். அதோட வந்து தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், தாளிப்பு மட்டும் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டாக வந்து நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடும். இதோட குழந்தைங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட்டு சட்னி எதுவுமே இருக்காது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கனால குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்து இட்லி தான் வச்சுருக்கேன். இட்லி மாவோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 6:1 எடுத்திருக்கேன். 6 கிளாஸ் ரேசன் அரிசி, 1 கிளாஸ் வந்து உளுந்து, கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம், இவ்வளோதான். இதெல்லாம் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் வந்து இப்படி தான் போச்சு. இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் லைக் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு ப்ளாகில் இனிவோம். பாய்.